அசோக் இன்னைக்குன்னு பார்த்து ஏன் முக்கியமான வேலையா வெளியில போனோம்? அங்க ஆரம்பிச்சது தடங்கள். நான் போக கூடாதுன்னு தடுக்க என் செருப்பு அறந்துருச்சு. ஆனா நாம அத மதிக்காம கிளம்பணும். ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. அடுத்தது ஊர்ல இருக்கிற மத்த தோட்டத்துக்கு வராத பிரச்சனை நம்ம தோட்டத்துல மட்டும் ஏன் நடக்கணும்? இத்தனை வருஷமா ஒரு பிரச்சனையும் வராத நம்ம காட்டன் மில்லுல திடீர்னு எப்படி தீ பிடிக்கும்? இது எல்லாத்தையும் விட நடந்த அந்த பிரச்சனை எல்லாமே ஒரே நாள்ல ஒரே நேரத்துல நடந்திருக்கு. நேரமோ விதியோ இல்ல அந்த கடவுளோ நமக்கு ஏதோ சொல்ல நினைக்குது. இதையும் நாம யோசிக்காம மதிக்காம கடந்து போனோம்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் நம்ம மொத்த குடும்பமே இல்லாம கூட போகலாம். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? நீங்க யோசிக்கிறது சரின்னே வச்சுப்போம். அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. தெரியல, எனக்கு இப்ப இதுக்கு பதில் தெரியல. ஆனா நாம அந்த பதில தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை நாம காப்பாத்திக்கணும்னா, அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். அவரை பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. அது வேற யாரும் இல்லை, காலன். காலனா?